இன்று மாற்றத்தின் நாள். ஆ, மாற்றம் உண்டு. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே மாற்றம் உண்டு என்கிற இந்த அனுதின தியானத்தின் மூலமாக உங்களை சந்திக்கிறது மிகுந்த சந்தோஷம். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆச்சரியமாக அற்புதமாக நடத்தி வருகிற பாதைகளுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மாற்றம் உண்டு. யாத்திராகமம் 3:7-8 அப்பொழுது கர்த்தர் எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆளோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன். அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெருசியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். Then the Lord said, I have surely seen the affliction of my people who are in Egypt and have heard their cry because of their taskmasters. I know their sufferings. அவர்கள் கூக்குரலை நான் கேட்டிருக்கிறேன். சிறையிருப்பிற்கு ஒரு முடிவை நான் வைத்திருக்கிறேன். தாமதத்திற்கு முடிவை உண்டு பண்ணுகிறார். துக்கத்திற்கு முடிவை உண்டு பண்ணுகிறார். உங்கள் வாழ்க்கையில் அமேன் ஸ்தோத்திரம். அநீதிக்கு முடிவை உண்டு பண்ணுகிறார். சிறையிருப்புக்கும் கர்த்தர் முடிவை உண்டு பண்ணுகிறார். இஸ்ரவேல் ஜனங்களுடைய கூக்குரலை கேட்டு அவங்களுடைய அமீன் ஸ்தோத்திரம் அவர்கள் இடுகிற அந்த சத்தத்தை கர்த்தர் கேட்டு அப்படியே பெருமூச்சுகளின் நிமித்தம் இறங்கி அந்த சிறையிருப்பிலிருந்து விடுதலையாக்கி பாலும் தேனும் ஓடுகிற கர்த்தர் தெரிந்தெடுத்து வைத்திருந்த முன்குறித்து வைத்திருந்த கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கென்றே ஏற்பாடு செய்து வைத்திருந்த அந்த நன்மைகளுக்கு நேராக நடத்தினாரே அதே ஆண்டவர் உங்களை அந்த சிறையிருப்பிலிருந்து இன்றைக்கு நீங்கள் போய்கொண்டிருக்கிற சிறையிருப்பின் அனுபவத்திலிருந்து கர்த்தர் உங்களை வெளியே கொண்டு வருவாராக. கண்ணீரோடே விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடே அறுக்கிறார்கள். அள்ளி தூங்கும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான், ஆனாலும் தான் அறுத்த அறிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோட திரும்பி வருவான். அழகா எழுதுகிறார், சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது சொப்பனம் காண்கிறவர்கள் போல் இருந்தோம், நம்முடைய வாய் நகைப்பினாலும். அப்படிப்பட்ட இதெல்லாம் எப்படி நடக்கப்போகுது, இதெல்லாம் எப்படி சம்பவிக்க போகுது, இந்த காரியம்லாம் எப்படி முடிவுக்கு வரப்போகுது, இனி அவ்வளோதான், இப்படியே தான் போக போகிறோம், இதிலே ஓகே பழகிக்கலாம் அப்படி யோசிக்கிறீங்களா? 126 சங்கீதம் எழுதி வைக்கிறேன். அப்பொழுது நம்முடைய வாய் நகைப்பினாலும் நம்முடைய நாவானந்த சத்தத்தினாலும் நிறைந்திருந்தது. அப்பொழுது கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். ஆம், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார். இது நிமித்தம் இவர்கள் மகிழ்ந்திருக்கிறார்கள். அள்ளி தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான், ஆனாலும் தான் அறுத்த அறிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோடு திரும்பி வருவான். யோபின் சிறையிருப்பை விடவா நம்முடைய சிறையிருப்பு மிகுதியாக இருக்கிறது, ஆனால் அந்த சிறையிருப்பின் மத்தியிலையும் மகிழ்ச்சியாக தேவனுக்கு நன்றி சொல்லி கர்த்தர் கரத்தில் நன்மைகளை இரட்டிப்பாக பெற்றுக்கொண்டாரே அந்த ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையின் சிறையிருப்புகளுக்கு ஒரு முடிவை உண்டு பண்ணுவார். சிறைப்பட்ட அனுபவம், இறகு ஒடிக்கப்பட்ட அனுபவம், எல்லா ஃப்ரீடமும் போச்சு, என்னோடய ப்ரைவசிலாம் போச்சு, நான் விரும்புகிற எதையும் செய்ய முடியல, எல்லாமே ஒரு அட்டைமைத்தன மாதிரி நான் நின்றுட்டுருக்குறேன். என் சூழ்நிலைகளை கத்தரை தவிர வேறு யாரும் எனக்கு இறங்கி வேலை செய்ய முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கு பார்த்து கொண்டு இருக்கிற உங்களுடைய பிள்ளைகளை தேவனுடைய கரம் அரவணைப்பதாக, நம்பிக்கை வீண் போகாது, நிச்சயமாகவே உன் சிறையிருப்புக்கு முடிவு உண்டு. கர்த்தர் அந்த வார்த்தையை நிறைவேற்றி உன்னுடைய பிள்ளைகளை தொடர்ந்து பலப்படுத்தும், கிருபை தாரும். தேவன் தம்முடைய நன்மைகளினாலும் தேவன் தம்முடைய கிருபைகளினாலும் உங்கள் பிரச்சனத்தினாலும் உங்கள் லகுவான கரம் உங்கள் பிள்ளைகள் மேலே அமரட்டும். உடஞ்சி நிற்கிறாங்க, நொறுங்கி போய் நிற்கிறாங்க. தேவன் தான் அந்த காரியத்தில் விடுவிக்கணும். இஸ்ரவேல் ஜனங்களுடைய பெருமூச்சை கேட்டிங்களே, அதே போல் உங்களுடைய பிள்ளைகளுடைய பெருமூச்சை கேட்டு நீங்கள் இன்றைக்கி இறங்கி நீங்கள் அற்புதம் செய்யணாப்பா. ஏன்னா எங்களுக்கு வேறு கிடையாது, நீங்கள் தான் எங்கள் நம்பிக்கை, உண்மையே சார்ந்திருக்கிறோம். பிள்ளைகளை பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க, கிருபையினால் முடிக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதா. ஆமென். மே காட் பிளஸ் யூ. காட் வில் பி வித் யூ. ஆமென்.